வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஒரு ஒன் ஆஃப் த லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டாக இருக்கக்கூடிய ஷாப்பர் ஸ்டாப் கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, இதில் கிடைக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டான பெனிஃபிட் என்னெல்லாம், இதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதில் கிடைக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டான பெனிஃபிட் என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. இதில் எந்த ஒரு ஆனுவல் ஃபீ, ஆனுவல் ரினியூவல் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து பிடிக்க மாட்டாங்க. அடுத்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஷாப்பர் ஸ்டாப் ப்ரைவேட் லேப்ஸ் பிராண்ட்ஸில் நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 150 ருபீஸுக்கும் உங்களுக்கு 6 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஷாப்பர் ஸ்டாப்பில் அதர் பிராண்டில் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 150 ருபீஸுக்கும் உங்களுக்கு 2 ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து இதில் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் ஃபியூல் சர்ஜாஜஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி மினிமம் 400 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 5000 ரூபாய்க்கு உள்ள நீங்கள் வந்து ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1% ஃபியூல் சர்ஜாஜஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஆகுது. அதிகபட்சம் ஒரு பில்லிங் சைக்கிளுக்கு உங்களால் 250 ரூபாய் வரைக்கும் இந்த கிரெடிட் கார்டு மூலமாக உங்களால் வந்து சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வெல்கம் பெனிஃபிட்டாக உங்களுக்கு 500 ரூபாய்க்கு ஒர்த்தான ஷாப்பர் ஸ்டாப் வவுச்சர் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஷாப்பர் ஷாப் வவுச்சரை நீங்கள் ரீடீம் பண்ணணும் அப்படின்னா ஷாப்பர் ஸ்டாப்பில் போயிட்டு நீங்கள் வந்து 3000 இல்லை 3000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது இந்த 500 ரூபாய்க்கான கிஃப்ட் வவுச்சரை நீங்கள் வந்து ரீடீம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைல்ஸ்டோன் பெனிஃபிட். இந்த கிரெடிட் கார்டு மூலமாக ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டு 2 லட்சம் 2 லட்சத்துக்கு மேலே நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து இதில் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அடுத்தது ஸ்மார்ட் இஎம்ஐ ஆப்ஷன் வந்து இந்த கிரெடிட் கார்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து 2500 ரூபாய்க்கு மேற்பட்ட எந்த ஒரு அமௌண்ட்டையும் மொத்தமாக உங்களால் வந்து ரீபேமெண்ட் பண்ண முடியலை அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்து 2500 ரூபாய்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ண எந்த ஒரு அமௌண்ட்டையும் உங்களால் மொத்தமாக அடுத்த மாதத்தில் ரீபேமெண்ட் பண்ண முடியலை அப்படின்னா அதை வந்து ஸ்பிளிட் பண்ணி இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் ஸ்மார்ட் இஎம்ஐ ஆப்ஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ரூபே டைப் கிரெடிட் கார்டு வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் வந்து உங்களோட ஃபோன்பே, கூகுள் பே, யூபிஐ அப்ளிகேஷன்ஸில் லிங்க் பண்ணி யூபிஐ பேமெண்ட்டை இந்த ஒரு கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ அதையும் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் காண்டாக்ட்லெஸ் பேமெண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 5000 5000க்கு கீழே உள்ள எந்த ஒரு பேமெண்ட்டையும் நீங்கள் வந்து வித்தவுட் பின் நம்பரில் நீங்கள் வந்து பேமெண்ட் எதுவும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைனில் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து இஎம்ஐயில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கேஷ் வித்ட்ராவல், ஏடிஎம்மில் பணம் வித்ட்ராவல் வந்து பண்ணுறதுக்கும் ஒரு கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் வந்துட்டு பணமும் வந்து வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான ஃபெசிலிட்டியுமே இந்த ஒரு கார்டில் அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்து இந்த கார்டில் கிடைக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டான பெனிஃபிட்டை வந்து பார்த்தோம். அடுத்தது இந்த கார்டுக்கு வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த வெப்சைட் தான் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்துட்டு எப்படி நம்ம இந்த கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தையும் இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ண தேவையில்லை, பேன் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் பேன் நம்பரை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றை வந்து ஃபில் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கெட் ஓடிபி கொடுத்ததுமே உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணிவிட்டு வியூ பெஸ்ட் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இது வந்து ஆதார் கார்டு பேன் கார்டில் இருக்கிற மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பேன் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க, அதை வந்து என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா, ஸ்டூடெண்டா, ஹவுஸ் ஒய்ஃபா, ரிட்டையர்டா, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ நான் சேலரிட் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது உங்களோட கம்பெனி நேம் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். உங்களோட கம்பெனி நேம் அந்த லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா அதர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட கம்பெனி நேம் என்டர் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்களோட கம்பெனி நேம் வந்து மேனுவலாக என்டர் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு அடுத்தது உங்களோட கம்பெனியில் உங்களோட டெஸ்டினேஷன் என்ன அப்படிங்கிறத இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஒர்க் இமெயில் ஐடியையும் இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு செக் பெஸ்ட் ஆஃபர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணிவிட்டேன். ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸை வந்து என்டர் பண்ணணும். இதுக்கு வந்து என்டர் மேனுவலி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து மேனுவலாக என்டர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி இக்குஃபேக்ஸில் வந்துட்டு உங்களோட
சிபிலை வந்து நீங்கள் செக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸை வந்து அதுவே ஃபெச் பண்ணி டிஸ்பிளே பண்ணும். ஜஸ்ட் அதை நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும். உங்களுக்கு அந்த மாதிரி இக்குஃபேக்ஸில் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா என்டர் மேனுவலி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே இங்கே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸ் தான் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் அப்படின்னா இதில் வந்து எஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த அட்ரஸ் வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸ் தான், பெர்மனன்ட் அட்ரஸ் வேறு அப்படின்னா இதை வந்து நோன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் ஃபில் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸை ஃபில் பண்ணிவிட்டு செக் பெஸ்ட் ஆஃபர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெர்மனன்ட் அட்ரஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் ரெண்டுமே சேம் தான் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ரெசிடென்ட் டைப்பை வந்து கேட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் கரண்ட்டில் இருக்கக்கூடிய வீடு வந்து சொந்த வீடா, இல்லை வந்து ரெண்டலுக்கு இருக்கீங்களா, இல்லை வந்து லீஸுக்கு இருக்கீங்களா, இல்லை ரெண்டல் வித் ஃபேமிலியா, ரெண்டல் வித் ஃப்ரெண்டா, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு கடைசியாக கீழே வந்து பார்த்திங்கன்னா செக் பெஸ்ட் ஆஃபர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து செக் ஆஃபர் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ பேஜ் வந்து லோட் ஆகுது, கொஞ்சம் டைம் வந்து வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டு செலெக்ஷன் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜுக்கு வந்து வந்துடும். உங்களுக்கு ஒரு வேளை எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்டேஜில் வந்து ரிஜெக்டட் ஆகலாம். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் இது மாதிரி கார்டு செலெக்ஷன் அப்படிங்கிற இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வந்து எந்தெந்த கார்டெலாம் ஆஃபரில் வந்து இருக்குதோ அதை வந்து ஷோ பண்ணுவாங்க. அதில் நீங்கள் எதிர்பார்த்த கார்டு இருந்தது அப்படின்னா அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ப்ராசஸ் வந்து பண்ணிக்கலாம். ஒரு வேளை உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து உள்ள என்றான அந்த கிரெடிட் கார்டு வந்து இதில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் அதை வந்து செலக்ட் பண்ண முடியாது. ஸோ அகைன்ஸ்ட் ஒரு 2 days ஆஃப்டரில் நீங்கள் மறுபடியும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் வந்து பேஜை வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு வெளியே வந்துருங்க. அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு வந்துட்டு இந்த கார்டு வந்து அப்ளை ஆகாது. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை இதில் வேறு கார்டு ஷோ ஆகுது, அந்த கார்டு எனக்கு ஓகே தான் அப்படின்னா நீங்கள் அந்த கார்டுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் ப்ராசஸ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்டு செலெக்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மணி பேக் ப்ளஸ் கிரெடிட் கார்டு வந்து ஷோ பண்ணுறாங்க. அடுத்தது வந்து ஸ்விக்கி ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிரெடிட் கார்டு, அந்த கொலாபரேஷன் கிரெடிட் கார்டு வந்து ஷோ பண்ணுறாங்க. அடுத்தது இந்தியன் ஆயிலோட கொலாபரேஷன் பண்ணி ஹெச்டிஎஃப்சி பேங்க் வெளியிட்டிருக்கக்கூடிய ஹெச்டிஎஃப்சி இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டு, ஸோ இந்த கார்டும் நமக்கு வந்து ஆஃபரில் வந்து பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 விதமான கார்டு மட்டும்தான் எனக்கு வந்து ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 3 கார்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கிடையாது. எல்லாத்துக்குமே ஜாயினிங் ஃபீ அப்புறம் ரெனிவல் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டு வந்து ஓகே எனக்கு இது கிடைச்சாலும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஷாப்பர் ஸ்டாப் கிரெடிட் கார்டு வந்து ட்ரை பண்ணோம், பட் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷாப்பர் ஸ்டாப் கிரெடிட் கார்டு வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மணி பேக் ப்ளஸ் கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணி நான் வந்து ப்ராசஸ் வந்து பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு கிடைச்சாலும் எனக்கு வந்து ஓகே தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜாயினிங் ஃபீ வந்து 500 சார்ஜஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி ரெனிவல் ஃபீயும் 500 சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அடுத்த 1 இயருக்குள்ளே நம்ம 50,000-50,000 மேலே இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த 500 ரெனிவல் ஃபீ அப்படிங்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஆயிரும். ஸோ அப்போ நம்ம வந்து அந்த அமௌண்ட் வந்து பே பண்ண தேவை கிடையாது. மற்ற கிரெடிட் கார்டுலலாம் 1 lakh அபோ இருக்கும். பட் உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்தவரையிலும் ஜஸ்ட் 50,000 நீங்கள் வந்துட்டு 1 இயருக்குள்ளே ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இதை வந்து ரீஃபண்ட் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு இதில் எந்த கிரெடிட் கார்டு வந்து தேவையோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஒரு டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து செலக்ட் பண்ணி விட்டுட்டு கெட் திஸ் கார்டு அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த கிரெடிட் கார்டை செலக்ட் பண்ணிங்களோ அந்த கிரெடிட் கார்டு வந்து இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுவாங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. இதில் உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே இதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே அதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மந்த்லி இன்கம் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிருப்பாங்க வித்வுட் டிடெக்ஷனில். ஸோ உங்களோட மந்த்லி இன்கம் எவ்வளவோ அதை வந்து இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி சிகேஓசி ஏதாவது கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதை வந்து எஸ் அப்படின்னு மாற்றி விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மதர் நேமோட ஃபர்ஸ்ட் நேம் அவங்களோட லாஸ்ட் நேம் இந்த ரெண்டையும் மட்டும் என்டர் பண்ணால் போதும், இதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நமக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து எம்ப்ளாய்ஸ் யாராவது சப்போர்ட் பண்ணாங்களா இந்த கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. இதில் நோ அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க, இப்போ வந்து அந்த ஆப்ஷன் வந்து கொடுக்கல, அதனால் இதில் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்து செப்பரேட்டாக கேஓசி பண்ணுறதுக்கு வரக்கூடிய பேங்க் எம்ப்ளாய்க்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களா, பயோ கேஓசி பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் பண்ணுறேன் அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை பண்ணலை அப்படின்னா நோ அப்படிங்கிறத அப்படியே டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை வந்து கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கண்டினியூ கொடுத்துட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கான கேஓசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஆதார் பேஸ் இகேஓசி ப்ளஸ் விகேஓசி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பாட்டமுக்கு வந்துக்கோங்க, பாட்டமுக்கு வந்துட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இது மாதிரி ஒரு டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆகும். இதுக்கு கீழே கொடுத்துருக்கிற இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் டு இகேஓசி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பரை இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ நான் வந்து என்னோட ஆதார் நம்பர் என்டர் பண்ணிவிட்டேன், இப்போ வந்து கெட் ஓடிபி வந்து கொடுக்குறேன். இப்போ உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க, அதை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை இகேஒய்சி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயிலாக ஃபெச் பண்ணி உங்களோட ஆதார் கார்டு அட்ரஸ் டீட்டெயில் இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஜஸ்ட் இதை வந்து செக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அகைன்ஸ்ட் ஒரு டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆகும், இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு சமிட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கிரெடிட் கார்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட் ஆயிருச்சு, நம்மளுக்கான அப்ளிகேஷன் நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அப்படி அதுக்கு கீழே வந்து ஸ்கோரல் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கான வீடியோ கேஇசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும், ஸோ அதுக்கான ஒரு ஆப்ஷனுமே கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் வீடியோ கேஇசி நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கான வீடியோ கேஇசியை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக உங்களோட அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் ஆகும். இப்போ ஸ்டார்ட் வீடியோ கேஇசி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ கேஇசி வந்து தமிழ்லேயே வந்து பண்ணிக்க முடியும், ஸோ மற்ற கிரெடிட் கார்டில் இந்த ஆப்ஷன் வந்து இருக்காது. பட் HDFC பேங்கை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு தமிழ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி, இங்கிலீஷ், மராத்தி, குஜராத்தி, தமிழ், தெலுங்கு, ஸோ இத்தனை லாங்குவேஜ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து தமிழ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் வீடியோ கேஇசி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கால் வந்துட்டு கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் கூட கனெக்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் வீடியோ கேஇசி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ கேஇசியில் அவங்க கேட்டிருந்த கொஸ்டின் என்னலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட நேம், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட், எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கால் பண்ணுறீங்க, அப்புறம் எந்த ஸ்டேட்லேருந்து கால் பண்ணுறீங்க, அப்புறம் வந்துட்டு ஸ்க்ரீனில் ஒரு நம்பரை வந்து டிஸ்பிளே பண்ணி அந்த நம்பரை வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்ல சொல்கிறாங்க. ஸோ அந்த நம்பரை வந்து நம்ம வந்து சொல்லணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேன் கார்டை வந்து ஃப்ரெண்டில் ஒரு கேப்சர் எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஒயிட் பேப்பரில் வந்துட்டு சைன் போட்டு அதையும் லைவாக வந்து கேப்சர் எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேமை வந்து அகேன்ஸ்ட் அண்ட் அகேன்ஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. இது தவிர உங்களோட மொபைல் நம்பர், ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரை வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த சிக்னேச்சரையும் லைவாகவே அவங்கக்கிட்ட வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான கேஇசி எல்லாமே வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் ஆகும். ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து இந்த கார்டுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த கார்டு வந்து அப்ரூவல் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா HDFC பேங்கோட ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டாக இருந்தாலும் சரி, அதர் கிரெடிட் கார்டாக இருந்தாலும் சரி, அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் வந்து இது தான். உங்களுக்கு வந்து ஷாப்பர் ஸ்டாப் கிரெடிட் கார்டு தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த கிரெடிட் கார்டு ஷோ ஆச்சுதுன்னா தாராளமாக அதை செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை அந்த கிரெடிட் கார்டு வந்து ஷோ ஆகலை அப்படின்னா உங்களால் அந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. வேறு கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களில் யாருக்கெலாம் வந்து இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.